Hi, hello guys, welcome back to our channel. This is AjayvlogZ. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாருங்க. ஒரு பிகினரா நான் ஜிம்க்குள்ள வந்து என்னலாம் தப்பு பண்ணி கத்துக்கிட்டனோ சோ அந்த தப்பு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதாவது ஒரு பைசெப்ஸ்ல இருந்து ஒரு ட்ரைசெப்ஸ் கிளாसेसல இருந்து என்னலாம் தப்பு பண்ணி நான் கத்துக்கிட்டன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சரி, யாரெல்லாம் ஜிம்ல புதுசா போயிட்டு இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் நினைக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதே மாதிரி ட்ரைசெப்ஸ் கிளாஸ்லயும் நாம பண்ற மிஸ்டேக்ஸும் அதுக்கப்புறம் அதை எப்படி கரெக்ட் ஃபார்ம் பண்ணலாம் கொண்டு வரலான்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மோஷன்ல நம்ம ஷோல்டரோட சேர்த்து மூவ்மெண்ட் கொடுக்கறதால கண்டிப்பா அது ட்ரைசெப்ஸ்ல ஆக்டிவேட் ஆகாது. அதே நீங்க ஷோல்டரை கீழே இறக்கிட்டு கரெக்டான ஸ்லோ ஃபார்ம்ல பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகும். நம்ம ரோப்போட ஆக்டிவிட்டியை கையில விஸ்ட் ஜாயிண்ட்டோட சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு விஸ்ட்டும் வலிக்கும். சேம் அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட்டும் பாருங்க. ஸோ இப்போ நான் அந்த ஷோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு விஸ்ட்டை மடக்காம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணால் கண்டிப்பா நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். இதில் நம்ம ஸ்விங் பண்ணுற மோஷனே ரொம்ப தப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ஜாயின்ட் பெயின் தான் வரும். அதுவே நம்ம ஸ்விங் பண்ணாமல் மோஷனை கரெக்டாக செட் பண்ணிட்டு பண்ணோன்னா ட்ரைசெப்ஸில் கிளியராக விழும். ஸோ பீச்சர்கள் நீங்கள் மொத்த ஷோல்டரை முன்னாடி வச்சுட்டு போட்டிங்கன்னா அது பைசெப்ஸில் ஆக்டிவேட்டே ஆகாது. ஸோ டேபிளை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஷோல்டரை நல்லா வெளியில் தள்ளிட்டு கரெக்டான ஃபார்மில் நீங்கள் செட் பண்ணி பைசெப்ஸ் போட்டிங்கன்னா அது பைசெப்ஸில் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி ஜெட் பாரில் நீங்கள் பைசெப்ஸ் கல் போடும்போது ஃபுல் மோஷன் கொடுத்து தூக்குறதாலேயோ இல்லை கீழே ஸ்விங் பண்ணுறதுனாலே நமக்கு பைசெப்ஸில் சுத்தமாக ஆக்டிவேஷன் கிடைக்காது. இதுவே நீங்கள் ஸ்விங் பண்ணாமல் ஸ்டெடியாக நின்று பைசெப்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க, கிளியர் அண்ட் கட்டாக பைசெப்ஸில் விழும். சேம் இப்போ எப்படி நம்ம பைசெப்ஸ்களில் ஸ்விங் பண்ணி போட்டோம் அதே தப்பை தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ அந்த தப்பை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா ஸ்விங் மோஷனை கட் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பைசெப்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இதே மாதிரி வீக்லி என்னென்ன கிளாஸஸில் நான் தப்பு பண்ணிட்டேனோ அந்த தப்பை நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நான் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுனுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.